நம்ம வந்து 12th ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். அதில் தான் அந்த எப்படி வந்து ஒரு கஜேந்திரத்தை அத்ரிஷிகராத்து சிம்ஹாசனாத்து பாதிதம் அந்த மாதிரி தள்ளவிடப்பட்டா நந்தன். அதுக்கப்புறம் சோகம் இதானிம் அவசித பிரதிஜாபரோபி விஷல அபேக்ஷையா சஸ்திரம் தாரையாமி. நான் அப்படிப்பட்ட நான் சக அகம் அந்த ஒரு கிருத பிரதிஜக அகம் அந்த சாணக்கியனானவன் நான் ஆன நான் அவசித பிரதிஜா பரோ அபி, அதாவது அவசித்தம்னா சமாப்தம் முடிந்துவிட்ட பிரதிஜா, அதாவது நந்த குலத்தையே நான் அழிச்சு விடுறேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிரதிஜை வந்து இப்போ வந்து என்னால் முடிக்கப்பட்டது. பிரதிஜா பரோபி விஷல அபேக்ஷையா சஸ்திரம் தாரையாமை. விஷலன்கிறது இங்கே சந்திரகுப்தன். அவனைக்கோசரம் அவனுடைய அவனால் பிரார்த்திக்கப்பட்டவனாக ஆர் அவனுக்கு ஒரு ரக்ஷணம் தேவைங்கிறதுக்காக இப்போ வந்து நான் இந்த சஸ்திரம் தாரையாமி. இதுலேருந்து உங்களுக்கு வந்து அந்த நம்ம இன்னும் பிரதாபருத்ரியத்தில் அந்த இது படிக்கலை சந்திகள், இதே இதுலேருந்து இந்த முகசந்தியினுடைய அங்கங்கள் ஆரம்பிக்க போகிறது. இங்கேருந்து அடுத்த ஒரு 2-3 பேஜுக்கு அந்த 12 அங்கம் ஆஃப் முகசந்தி அது அத்தனையும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரார். நான் வெறும் பேரை மாத்திரம் இந்த கிளாஸில் சொல்கிறேன், பிகாஸ் நான் அதில் ஒன்றும் எடுக்கலை, அது நெக்ஸ்ட் கிளாஸு அதுதான் எடுக்க போகிறேன் பிரதாபருத்ரியம். ஸோ சோவாஹம் இதானிம் அவசித பிரதிஜா பரோபி விஷல அபேக்ஷையா சஸ்திரம் தாரையாமி. இங்கே வந்து என்னுடைய பிரதிஜையை முடிஞ்சுட்டாலும் விஷலனுக்கோசரம் நான் வந்து சஸ்திரத்தை எடுக்கிறேன், ஆயுதத்தை எடுக்கிறேன். அதாவது சஸ்திரம் தாரையாமிங்கிறதுனால என்ன அப்படின்னா, சாணக்கியன்கிறவர் நாட் ஒன்லி மந்திரி, அவர் வந்து சேனாபதி காரியத்தையும் சந்திரகுப்தனுக்கு பண்ணுறாருங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, சஸ்திரம் தாரையாமி நான் சஸ்திரத்தை எடுக்கிறேன் திருப்பியும் அப்படிங்கிறதுனால முகசந்தியில் இருக்கிற உபக்ஷேபம் அப்படிங்கிற ஒன்றுத்தை குடிக்கிறது. இந்த உபக்ஷேபம்ங்கிறது என்னென்னா பீஜத்தினுடைய நியாசம், இந்த நாட்டகத்தினுடைய பீஜம் அதை வந்து இங்கே குறிக்கிறது, அது பேர் உபக்ஷேபம். அது வந்து என்னென்னா நாட்டகத்தினுடைய கதையை சொல்ல போகிறது. இந்த சஸ்திரம் தாரையாமி அப்படின்னா சஸ்திரத்தை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இனிமேல் தான் என்னுடைய ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது. தோ நான் நந்த குலத்தை அழிச்சு விட்டேன், அந்த ராஜாக்கள் எல்லாரையும் கொன்னுட்டேன், அந்த நந்தன் அவனுடைய புத்திரர்கள் எல்லாரையும் கொன்னாலும் இருந்தாலும் ரிஷலுக்கோசரம் இங்கே நான் வந்து சஸ்திரத்தை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இனிமேல் தான் என்னுடைய பிளான் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது. இனிமேல் நான் எப்படி வந்து ஃபர்தராக மலையகேத்துவை அழிச்சுட்டு ராட்சசனை எப்படி நான் கொண்டு வர போகிறேங்கிற பிளான் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு முகசந்தியோட உபக்ஷேபம்ங்கிற ஒரு இது வந்து இந்த சஸ்திரம் தாரையாமிங்கிற ஒரு வார்த்தையினால் சொல்கிறார். மேலும் சோ அகம் அப்படிப்பட்ட நான் அப்படிங்கிறத, எப்படிப்பட்ட நான் அப்படின்னா நந்த குலத்தையே வேரோட அழிச்சுடுவேன்னு ஒரு பிரதிஜை எடுத்துனேனே அப்படிப்பட்ட சக அகம் இந்த சாணக்கியனானவன். இன்னும் வந்து அந்த பீஜத்தினுடைய பகூகரணம் பரிகரக, பரிகரம்ங்கிறது செகண்ட் டைப் ஆஃப் முகசந்தியினுடைய ஒரு பேதம். அது வந்து என்ன அப்படின்னா பீஜத்தை அந்த கதையினுடைய பீஜத்தை இன்னும் அழுத்தி சொல்கிறது, பகுலீகரணம் சரி எம்ஃபசைஸ் பண்ணுறது இந்த வார்த்தையினால. சோகம்ங்கிறதுனால பரிகரம்ங்கிற ஒரு முகசந்தியினுடைய ஒரு அங்கத்தை சொல்கிறார். நெக்ஸ்ட்டு சஸ்திரம் தாரையாமிங்கிறதுனால முகசந்தியிலேருந்து உபக்ஷேபம்ங்கிறதையும் சொல்கிறார். ஓகேவா? இது வந்து புரியலன்னா ரொம்ப கவலைப்படாதீங்கோ, திருப்பியும் பிரதாபருத்ரியம் படிச்சுட்டு ஐ வில் டூ த ஹோல் திங் அகெயின். சரியா? ஏனமயா சமுத்காதா நந்தாஹ நவஹிருதய ரோகா இவ புவஹ கிருதா மௌல்யே லக்ஷ்மீஹி சரசி நளினீவ ஸ்திரபதா வயோஹ சாரம் துல்யம் ஹிருதயம் அபியுக்தேன மனசா ஃபலம் கோபப்ரீத்யோஹ விஷபிச விபக்தம் சுக்ருபிச. ஸோ வந்து ஏனமயா எப்படி அந்த சாணக்கியனால என்னால் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா சமுத்காதா நந்தாக நவஹிருதய ரோகாக இவ புவக. ஷல்யாகான்னு ஒரு பாட்டம் இருக்குது, ராகாகான்னு ஒரு பாட்டம் இருக்குது, ராகா கிடையாது அது ரோகாக தான். சமுத்காதா நந்தா நவஹிருதய ரோகா இவ புவக ஏனமயா இந்த சாணக்கியனான என்னால் புவக ஹிருதய ரோகாக இவ நவநந்தாக சமுத்காதாக புவக
புவஹா அப்படின்னா பூமிக்கு, இந்த பிருத்திவிக்கு ஹிருதய ரோகாஹா, இவ இந்த பூமிக்கு ஒரு ரோகம் போல இருக்கின்ற அந்த நவநந்தாகா சமுத்காதாகா. நவநந்தாகனா ஒம்பது நந்தர்களும் என்னால் கொல்லப்பட்டார்கள். எப்படி இருக்கா அந்த அவா அப்படின்னா பிருத்திவியாகா, புவஹா அப்படின்னா பிருத்திவியாகா, ஹிருதய ரோகாகா இவ பிருத்திவியினுடைய ஹிருதயசிய ரோகாகா, ஒரு வியாதி போல் இருக்கின்ற அந்த நவ நந்தாகா அப்படின்னா ஒம்பது நந்தர்கள், அதாவது நந்தன் அவனுடைய எட்டு பசங்கோ. நவ அப்படின்னா ஒம்பது நம்பரு. அஷ்டௌ சுதாகா நவமக நந்தஷ்ச, நந்தன் அவனோட எட்டு பிள்ளைகளோட சேர்ந்து அவள் எப்படி இருக்கா அப்படின்னா இந்த பூமிக்கு ஒரு ஹிருதய ரோகாக இவஸ்திதாக நவநந்தாக சமுத்காத்திதாக, அவள் எல்லாரையும் வேரோட பிச்சு எரிஞ்சாச்சு. சமுத்காத்தாகனா சமுன்மீலிதாக, அவள் எல்லாரையும் அழிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், கிருதா மௌரியே லக்ஷ்மிஹி சரசி நளினி இவ ஸ்திரபதா. மேலும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சரசி சரோவரத்தில் நளினி இவ எப்படி வந்து ஒரு கமலமானது இருக்குமோ ஸ்திரமா, அதே மாதிரி மௌரியே அந்த சந்திரகுப்தனிடத்தில் லக்ஷ்மி ஆன அந்த ராஜலக்ஷ்மியை ஸ்திரபதா நிச்சலமாக இல்லாமல், நிச்சலமாக ஸ்திரபதானா ஒரு தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன், தெர் இஸ் நோ ஃபிக்கல் நேச்சர்டு, ஸ்திரமாக ஒரு நிச்சலமாக இந்த இந்த லக்ஷ்மியானவள் திருதா. திருதா அப்படின்னா ஸ்திரபதா கிருதா, சாரி, மௌரிய லக்ஷ்மிஹி சரசி நளினி இவ மௌரியே லக்ஷ்மிஹி ஸ்திரபதா கிருதா. எப்படி வந்து ஒரு சரஸில் ஒரு கமலமானது ஸ்திரமாக இருக்கோ, அதுக்கு ஒரு ஒரு இது இருக்கோ, அதே மாதிரி இந்த ராஜலக்ஷ்மியை நான் இந்த மௌரியனான சந்திரகுப்தனுக்கு மேலே ஸ்திரமாக வச்சுட்டேன். சரியா? ரெண்டாச்சு காரியம். மூணாவது என்ன அப்படின்னா, துவயோஹோ சாரம் துல்லியம் த்விதயம் அபியுக்தேன மனசா பலம் கோபப்பிரீத்தியோகோ த்விஷதிச்ச விபக்தம் சுகிருதிச்ச. ஸோ வந்து மேலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதை ரெண்டுத்தையும் பண்ணியாச்சு. நந்த வம்சா ஒம்பது பேர் பிள்ளையோட அழிச்சாச்சு, எட்டு நந்தர்களையும் அப்பாவோட சேர்த்து. அண்டு சந்திரகுப்தனுக்கு பட்டத்தை கட்டி ராஜலக்ஷ்மி அவன் தலையை ஏற்றியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா, பிரீத்தி கோபம் பிரீத்தி, என்னுடைய கோபம் பிரீத்தி, இதை ரெண்டுத்தையுமே சமமாக, கோபப்பிரீத்தியோகோ துவயோகோ ஸ்வா சாரம் த்விதயம் பலம் அபியுக்தேன மனசா த்விஷதிச்ச சுஹிருதிச்ச துல்லியம் விபக்தம். என்னுடைய கோபம் மற்றும் பிரீத்தி இதை ரெண்டுத்தையுமே நான் வந்து த்விஷத்தான எனிமி, அதாவது எதிரிகள் கிட்ட என்னோட கோபத்தை வச்சேன், சுஹ்ருத்தான இந்த சந்திரகுப்தன் கிட்ட என்னோட பிரீத்தியை வச்சேன். அந்த கோப பிரீத்தியோகோ துவயோகோ, அந்த கோபம் மற்றும் பிரீத்தி, அது ரெண்டுத்தினுடைய சாரம். சாரம் அப்படின்னாலே அதனுடைய ஒரு ஒரு எசன்ஸ் மாதிரி. அது த்விதயம் பலம் அபியுக்தேன மனசா. த்விதயம் அப்படின்னா கோபம் பிரீத்தி அப்படி இருக்கின்ற த்விவிதம், அப்படி ரெண்டு விதமாக இருக்கின்ற அவைகளினுடைய சாரத்தை அபியுக்தேன மனசா, அதாவது ஒரு அபியுக்தேன மனசா அப்படின்னா அந்த ஒரு இன்வால்மெண்ட்டோட நிவிஷ்டேன மனசா, என்ன பண்ணேன் நான், யார்கிட்ட கொடுக்குறேன் அது ரெண்டுத்தையும் அப்படின்னா, அந்த கோபப்பிரீத்தியோகோ பலம் நான் யாருக்கு கொடுக்குறேன், த்விஷதிச்ச சுஹிருதிச்ச சமம் விபக்தம். என்னுடைய த்விஷத்துக்கும் சரி என்னுடைய சுஹிருத்துக்கும் சரி என்னுடைய கோபத்தை வந்து நான் என்னுடைய எதிரிகள்கிட்ட காமிக்கிறேன், என்னுடைய பிரீத்தியை வந்து என்னோட சுஹிருத்தான இவங்கிட்ட சந்திரகுப்தன்கிட்ட காமிக்கிறேன். கோபங்கிறது அவக்ஞா ஜனிதா கோபக, அதே மாதிரி சேவா ஜனித பிரசாதக பிரீத்திகி. ஸோ அப்படி இருக்கிற ரெண்டுத்தையும் நான் சமமாக கொடுத்துட்டேன். ஸோ நந்த வம்சத்தை வேரோடு அழிச்சாச்சு. அப்புறம் இவனுக்கு வந்து சந்திரகுப்தனுக்கு பட்டத்தை ராஜலக்ஷ்மியை கொடுத்தாச்சு. எங்கிட்ட இருக்கின்ற அந்த கோபம் பிரீத்தி அப்படிங்கிற ரெண்டு விதமாக இருக்கின்ற அவைகளை அபியுக்தேன மனசா, ஒரு இன்வால்வ்டு மைண்டோட நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, த்விஷதி கோபகா சுஹிருதி பிரீத்தி, எதிரிகிட்ட கோபத்தையும் சுஹிருத் கிட்ட பிரீத்தியையும் நான் கொடுத்துடுறேன். சரியா இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? இங்கே வந்து அலங்காரம் பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கு உபமா அலங்காரம்,
அந்த ஹிருதய ரோகாக நந்தா நவநந்தாக ஹிருதய ரோகாக வந்து உத்ரேக்ஷா இல்லமா, ஹிருதய ரோகாக இவ புவக உத்ரேக்ஷாங்கிறத புவக ஹிருதய ரோகாக இவ நவ நந்தாக ஹிருதய ரோகாக இவ புவக பூமிக்கு ஒரு ரோகம் போல இருக்கின்றா. ஓகே அது உத்ரேக்ஷா கரெக்ட். அதுக்கப்புறம் சரசி நளினி இவ ஸ்திரபதா அது வந்து உபமா. அதுக்கு அடுத்தது வந்து யதாசங்கியம்ங்கிற ஒரு அலங்காரம்னு போட்டிருக்காருங்க. யதாசங்கியம்ங்கிறது என்ன அப்படின்னா ரெஸ்பெக்டிவ்லி சொல்கிறது. குவலியானந்தத்தில் இது பார்த்தேன்னா யதாசங்கியத்துக்கு யதாசங்கியம் கிரமேண ஏவ கிரமிகானாம் சமன்வயா சத்ரும் மித்ரம் விபத்திம்ச ஜய ரஞ்சய பஞ்சய. அதாவது ரெஸ்பெக்டிவ்லி சொல்கிறது, கிரமேண சொல்கிறது, சத்ரும் ஜய மித்ரம் ரஞ்சய விபத்திம் பஞ்சய. சரியா? இல்லை சத்ரும் சத்ரும் ஜய மித்ரம் ரஞ்சய விபத்திம் பஞ்சய. அதை வந்து இதோட அது அதோட இதுன்னு அதே ஆர்டரில் வர்றதுனால யதாசங்கிய அலங்காரம். இங்கே வந்து நீங்கள் என்ன பார்த்தேன்னா கோப பிரீத்தியோகோ த்விஷதிச்ச விபக்தம் சுகிருதிச்ச. கோபம் மற்றும் பிரீத்தி இது ரெண்டுமே சமம் விபக்தம் யாருக்கு அப்படின்னா கோபத்தை த்விஷதி அது ஃபஸ்ட்டு போட்டுட்டார், பிரீத்திஹி சுகிருதி அது செகண்டு போட்டிருக்கார். ஸோ அதனால் கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனால இது வந்து யதாசங்கிய அலங்காரம். சரியா? சரி, கிளியரா இருக்கா? சமுத்காதானந்தா நவஹ்ருதய ரோகா இவ புவஹ கிருதா மௌரியே லக்ஷ்மீஹி சரசி நளினி இவ ஸ்திரபதா த்வயோஸ்சாரம் துல்யம் த்விதயம் அபியுக்தேன மனசா பலம் கோப பிரீத்யோஹோ த்விஷதி ச விபக்தம் சுஹ்ருதி ச. ஓகேவா? அதவா அக்ரஹீதே ராட்சசே கிம் உத்காதம் நந்தவம்சஸ்ய கிம் வா ஸ்தைரியம் உத்பாதிதம் சந்திரகுப்த நக்ஷயாஹ தவியோகம் பிரதி நிருத்யோக சக்திய அவஸ்தாபயிதும் அஸ்மாத் அனயைவ புத்யா தபோவனகதோபி காதிதஹ தபஸ்வி நந்தவம்சீய சர்வார்த்த சித்தி யாவத் அசௌ மலையக்கேதும் அங்கீகிருத்திய அஸ்மத் உச்சேதாய விபுலதரம் பிரயத்னம் உபதர்ஷயத்யேவ பிரத்யக்ஷவத் ஆகாஷே லக்ஷ்யம் மத்வா சாது அமாத்ய ராட்சச சாது சாது ஸ்ரோத்ரிய சாது சாது மந்திரி ப்ரஹஸ்பதே சாது கூதஹ. ஸோ இது வந்து சொல்கிறான் என்ன அப்படின்னா நந்தவம்சத்தை நான் அழிச்சாச்சு அதவா அக்ரஹீதே ராட்சசே கிம் உத்காத்தம் நந்தவம்சஸ்ய. இன்னும் அதவாங்கிறது பக்ஷாந்தரம். சரி நான் அழிச்சுட்டேங்கிறேன், ஆனால் என்ன அப்படின்னா அக்ரஹீதே ராட்சசே நந்தவம்சஸ்ய உத்காத்தம் கிம் உத்காத்தம் அக்ரஹீதே அப்படின்னா இன்னும் நான் வந்து அவனை வந்து வசீகாரம் பண்ணலை. யாரை? அந்த ராட்சசனை. அந்த ராட்சசே அக்ரஹீதே சதி அந்த ராட்சசனான அந்த நந்தனுடைய அமாத்தியனான அந்த ராட்சசனானவன் என்னால் வசீகாரம் செய்யப்படாத தருணத்தில் நந்த வம்சஸ்ய நந்த குலத்தினுடைய கிம் உத்காத்தம் நான் வந்து சமுத்காதானந்தாய்வ ஹிருதய ரோகாய்வ புவகன்னு ஆரம்பித்தேன். நந்தாக நவநந்தாக சமுத்காத்தாகான்னு நான் சொல்கிறேன். நந்த வம்ச குலத்தையே நான் அழிச்சு விட்டேன் அப்படின்னுட்டு. ஆனால் நான் இன்னும் அந்த ராட்சசனான அந்த நந்தனுடைய அமாத்தியனான ராட்சசனை இன்னும் வந்து வசீகாரமே பண்ணலை அப்படின்னா இன்னும் அவனை நான் என் சைடுக்கு இழுக்கவே இல்லை. அவனுக்கு நாங்கள் மிஞ்சி இருக்கிறது யாருமே இல்லை. அவன் யாரை வச்சுண்டு அந்த ராஜ்யத்தை வந்து இனிமேல் காப்பாற்ற போகிறாங்கிற குவஸ்டினேக்கு ஆன்சரே இல்லை. அப்படி இருக்கிற பொழுது அந்த ராட்சசே அந்த நந்தனுடைய அமாத்தியனான அவனை அக்ரஹீதே அவனை வசீகாரம் செய்ய முடியாத இன்னும் பண்ணாத காரணத்தினால் நந்த வம்சஸ்ய கிம் உத்காத்தம் நந்தனுடைய வம்சத்தை நான் பூண்டோடு அழிச்சு விட்டேனே அப்படின்னு நான் சொல்கிறேனே அது எப்படி எப்படி சாத்தியம் அப்படின்னா அப்படின்னு ந கிஞ்சிதபி இத்யர்த்தக நான் ஒன்றும் ஒன்றும் அழிக்கவே இல்லை அப்படின்னு. கிம் வா ஸ்தைரியம் உற்பாதித்தம் சந்திரகுப்த லக்ஷ்மியாகா. அப்புறம் வந்து அந்த சந்திரகுப்தனுடைய சரசி நளினீவ ஸ்திரபதான்னு நான் சொன்னேனோ கிருதா மௌரியே லக்ஷ்மீஹி சரசி நளினீவ ஸ்திரபதா அப்படிங்கிறதும் ஒரு க்வெஷ்சன் மார்க் தான். நான் வந்து என்ன வந்து சந்திரகுப்த லக்ஷ்மியாகா அந்த சந்திரகுப்த ராஜாவினுடைய அந்த ஸ்ரீ கிம் ஸ்தைரியம் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு ஸ்திரதா இருக்கா? ஸ்திரதா உற்பாதித்தம் கிம்
அதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்திரத்தன்மையை நான் கொடுத்துட்டேனா, எப்போ நான் கொடுப்பேன் அப்படின்னா ராட்சசனை என் பக்கத்தில் இழுத்துண்டா தான் அதுக்கு ஒரு ஸ்திரத்தன். பிகாஸ் ராட்சசன் எனக்கு சந்திரகுப்தனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற வரைக்கும் அவன் என்ன வேணால் பிளான் பண்ணலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்கில்ஃபுல், ஒரு ஏபிளான ஒரு மினிஸ்டர் அந்த ராட்சசன். அதனால் சந்திரகுப்த லக்ஷ்மியாக கிம் ஸ்தைரியம், என்ன ஸ்திரதா உற்பாதிதம் கிம் ந கிமபி, அதுவும் நான் பண்ணலை. சரியா விசிந்திய, கொஞ்சம் யோசிச்சுட்டு, அஹோ ராட்சசஸ்ய நந்தவம்சே நிரதிசயா பக்திகுணக சகலு கஷ்மிஞ்சிதபி ஜீவதி நந்த அன்வய அவயவே விருஷலஸ்ய சாச்சிவ்யம் கிரகிதும் கிராகயித்தும் ந சக்கியதே. அந்த ராட்ச அஹோ, அஹோங்கிறது ஒரு ஒரு பீஜ விஷய ஆச்சரியம். அங்கே வந்து அது பேர் தான் பீஜ விஷய ஆச்சரியத்துக்கு தான் பரிபாவகன்னு பேர், பரிபாவனான்னு பேர். அது முகசந்தியில் ஒன் ஆஃப் த டைப்பு. சரியா அந்த எப்படி அஹோ அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒரு பிரித்தியன் அவன், அந்த ராட்சசனானவன் நந்த குலமே வந்து அழிஞ்சுடுத்து இருந்தாலும் அவன் வந்து அதுக்கு தான் வந்து இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கான். சரி ராஜா தான் போயாச்சு, குலம் தான் அழிஞ்சுடுத்து, சாணக்கியன் இஸ் ஆஃபரிங் மீ அ மினிஸ்டர் போஸ்ட் அண்டர் சந்திரகுப்தா, நான் ஏன் இதை எடுத்துக்கப்படாதுங்கிற ஒரு எண்ணம் இல்லை. அப்படி ஒரு ஆச்சரிய ஜனகமாக ஓட இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் அஹோ, அது வந்து பீஜ விஷய ஆச்சரிய பரிபாவனானா அது வந்து முகசந்தியினுடைய ஒரு அங்கம். அப்படிப்பட்ட ராட்சசனை நான் எப்படி வந்து என் சைடுக்கு இழுக்க போகிறேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதுக்கு நான் என்னெல்லாம் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதும் அதில் அந்த அஹோவில் இவ்வளோ சொல்கிறார். ராட்சசிய நந்தவம்சே நிரதிசயா பக்தி குணக, ராட்சசனுக்கு இந்த நந்தவம்சத்தில் நிரதிசயனா ரொம்ப ஜாஸ்தி, அத்தியதிகா பக்தி குணக, பக்திங்கிற ஒரு குணம், பக்தி ரூபக குணக. அவன் வந்து ஹீ சோ டிவோட்டட் டு ராட்ச நந்தவம்சா, அந்த ராட்சசனானவன். மேலும் சககலு கஸ்மிஞ்சித் அபி ஜீவதி நந்த அன்வய அவயவே. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான், யாரா ஒத்தர் உயிரோடு இருந்தால் போகிறோம், சக அந்த ராட்சசா கலு நிச்சிதம் கஸ்மிஞ்சித் அபி, யாரோ ஒரு நந்த அன்வய அவயவே. நந்த அன்வயம்னாலே குலம், வம்சம், அந்த வம்சத்தினோட அவயவே, அதனுடைய ஒரு அம்சம், அதில் யாரா ஒருத்தர் உயிரோடு இருந்தால் போகிறோம். அப்படி இருந்தால் அவனை வந்து அவன் வந்து ராஜா வாக்கிடுவான். அப்படி இருக்கிற பட்சத்தில் விருஷலஸ்ய சாச்சிவ்யம் கிராகியத்தும் ந சக்கியதே. அவன் வந்து என்னுடைய விருஷலன், என்னுடைய சந்திரகுப்தனனுடைய சாச்சிவ்யம், அந்த அமாத்திய பதவியை கிராகயித்தும், அதை எடுத்துக்கிறதுக்கு அதை காரயித்தும் ந சக்கியதே. அவன் வந்து ஹீஸ் நாட் ரெடி, ஐ மீன் ஹீஸ் நாட் ரெடிங்கிறத விட அவனுக்கு வந்து அந்த க்ஷமதா கிடையாது. க்ஷமதா கிடையாது அப்படின்னா அவனுக்கு அவனோட மனசு வந்து வில் ஆல்வேஸ் பி இன்வால்வ்ட் இன் தி நந்தவம்சா. அதை அதில் யாரா ஒத்தர் கிடைக்க மாட்டாளா, ஒத்தர் உயிரோடு இருந்தால் அந்த எப்படி வந்து ஒரு தீ பொறியில் ஒரு ஒரே ஒரு பொறி இருந்தால் போகிறோம், அதை ஊதி எப்படி வந்து ஒரு பெரிய அக்னியை உற்பத்தி பண்ணிக்கலாமோ அந்த மாதிரி இந்த ராட்சசனானவன் யாரா ஒத்தம் கிடைக்க மாட்டானா இந்த நந்தனுடைய வம்சத்தில் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட அவன் அந்த நந்த வம்சத்தில் எவனா ஒத்தம் கிடைச்சானா திருப்பியும் ராஜ்யஸ்தாபனம் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்தில் அவன் இருக்கிறதுனால அவன் என்னுடைய சந்திரகுப்தனுடைய அந்த சாச்சிவ்யம், அந்த அமாத்தியத்துவம், அந்த பதவியை எடுக்கிறதுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ, அப்படியே அவன் அக்செப்ட் பண்ணிண்டா கூட அதில் வந்து அவனுக்கு வேற ஒரு சூக்ஷ்ம புத்தி, வேற ஒரு பிளானோட தான், ஒரு சல புத்தியோட தான் அக்செப்ட் பண்ணிப்பானே தவிர அவனால் கம்ப்ளீட்டாக ஏற்றுக்க முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தத் அபியோகம் பிரதி நிருத்யோக அஸ்மாபிஹி அவஸ்தாபயிதும் சக்யஹ இதி அனயா ஏவ புத்யா தபோவனகதோபி காதிதஹ தபஸ்வி நந்தவம்சீய சர்வார்த்த சித்திஹி. தத் அபியோக, தத் அபியோக அப்படின்னா அந்த ராஜ்ய பிரதிஷ்டாபன காரியே, அதை குறித்து நிருத்யோக, அவனுக்கு அவன் வந்து ஒரு வியாபாரமும் அவனுக்கு இருக்கப்படாது, நந்தவம்சத்தினுடைய ராஜ சிம்ஹாசனத்தில் ஏற்றுறதுக்கு அவனுக்கு அப்படி ஒரு அபியோகம், ஒரு பிரதிஷ்டாபனம், அது குறித்து நிருத்யோக, அவன் வந்து உத்தியோகஹீனக, அவனுக்கு ஒரு பிரயத்தனமும் இருக்கப்படாது. எப்போ அவனுக்கு வந்து அவனுடைய பிரயத்தனத்துக்கு ஒரு எண்டு வரும்,
சமாப்தி எப்போ வரும் அப்படின்னா அந்த குலத்தில் யாருமே இல்லாமல் இருந்தால் தான் வரும் இல்லையா. ஸோ அப்படி அதை வந்து நிருத்தியோகமாக உத்தியமஹீனமாக பண்ணணும்னா அவஸ்தா இப்போ இதுவும் அதை செய்யறதுக்காக அஸ்மாபிஹி சக்யஹா எங்களால் எங்களால் இது செய்யப்பட்டது. என்னது? அனையா ஏவ புத்தியா தபோவனகதோபி காதிதா தபஸ்வி நந்தவம்சீயா சர்வார்த்த சித்திஹி. சர்வார்த்த சித்திங்கிறவன் ஒரு தபஸ்வி, அவன் வந்து எதுவுமே வாண்டான்னுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டான். அப்படி இருக்கிற அந்த நந்தவம்சீயா நந்தகுலத்தில் உண்டான தபஸ்வியான அந்த சர்வார்த்த சித்திஹி தபோவனம் கதோபி, அவன் வந்து தபஸ்யார்த்தம் காட்டுக்கு போன பொழுதிலும் காதிதாக நாஷிதாக, ஏன்னா யாரோ ஒருத்தர் இருந்தால் கூட அவன் திருப்பி கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அது கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால் என்ன ஒரு என்ன அவனை வந்து உத்தியோகஹீனமாக செய்யணும் அப்படிங்கிறதுனால அஸ்மாபிஹி அவஸ்தாபயிதும் சக்யா எங்களால் இந்த காரியமானது செய்யப்பட்டது. என்ன அப்படின்னா இந்த சர்வார்த்த சித்தின்னு நந்தவம்சத்தில் பிறந்த ஒருத்தன் உயிரோடு இருக்கான், அவன் வந்து எல்லாமே வாண்டான்னுட்டு விட்டுட்டு காட்டுக்கு தபோவனகதோபி சக காத்திதக அஸ்மாபிஹி அவன் எங்களால் கொல்லப்பட்டான். கிளியரா இருக்கா? புரியுறதா? காத்திதக நாஷிதக யாவது அசௌ அசௌ மலையகேது மலையகேதும் அங்கீகிருத்திய அஸ்மாத்து அஸ்மத்து உச்சேதாய விபுலதரம் பிரயத்னம் உபதர்ஷயத்தியேவ. ஆனால் நான் வந்து அந்த சர்வார்த்த சித்திஹி அஸ்மாபிஹி காதிதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். யாவத்து அப்படின்னா பக்ஷாந்தரம், அவன் என்ன பண்ணுறான் அந்த ராட்சசன் அப்படின்னா, யாவத்து அசௌ இந்த ராட்சசனானவன் மலையகேது மலையகேதுங்கிறவன் பர்வதனுடைய புத்திரன், அவனை அங்கீகிருத்திய அப்படின்னா அவனை எடுத்துண்டு அவனை ஸ்வீகாரம் பண்ணிண்டு அஸ்மத் உச்சேதாய எங்களை எங்களை உன்மூலனாய எங்களை அழிப்பதற்காக விபுலதரம் பயங்கரமான பிரயத்னம் ஒரு பிரயத்னத்தை உபதர்ஷயத்தியேவ அவன் காமிச்சுட்டே தான் இருக்கான், அவன் பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஹி ஹஸ் நாட் ஸ்டாப்ட் இஸ் எஃபர்ட் இன் அப்ரூட்டிங் மௌரிய டைனாஸ்டி. எப்படி நம்ம நந்தனை அழிச்சு இவா வந்தாலோ இவாளை அழிச்சு நம்ம வரணுங்கிறத பிரயத்தனத்தில் அவன் இன்வால்வ் ஆயிண்டே இருக்காங்கிறதுக்கு என்ன சாட்சி பூதம் அப்படின்னா அந்த மலையகேத்துவான பர்வத்தனுடைய புள்ள அவனை பிடிச்சிட்டுருக்கான், அவனை ஆசிரிச்சுண்டு அவனை ராஜாவாக்கி திருப்பியும் நந்த டைனாஸ்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாங்கிற ஒரு புத்தி இருக்குது. மேலும் பிரத்யக்ஷவது ஆகாஷே லக்ஷ்யம் பத்வா, அதாவது ஃப்ரண்டில் தான் அந்த ராட்சசன் நின்றுட்டுருக்கான்னு தானே ஒரு இமேஜினேஷன் இமேஜின் பண்ணிண்டு ஆகாஷே லக்ஷ்யம் பத்வா அப்படியே ஆகாஷத்தில் தன்னுடைய லட்சியத்தை வைக்கிறான் அப்படின்னா இஸ் லுக்கிங் அட் த ஸ்கை பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, சாது அமாத்திய ராட்சச சாது ஸ்ரோத்ரிய சாது சாது மந்திரி ப்ரஹஸ்பதே சாது, நீ வந்து ஒன்ன மாதிரி ஒரு வசதியான மந்திரி வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், உனக்கு சாது அதாவது சாதுனா ஒரு ஸ்லாகனியம் அது அப்படி இருக்கிற ஒரு காரியம் ஸ்லாகனிய காரியம் பண்ணுற உனக்கு சாது, ஸ்ரோத்ரிய அப்படின்னா சுப்பிராமண சாது சாது மந்திரி ப்ரஹஸ்பதே ப்ரஹஸ்பதி துல்லியமான ஒரு மந்திரி வரன் யார் அப்படின்னா அது நீ தான் உனக்கு சாது அப்படிங்கிறார் இவர். சரியா? இதனால் அவன் அவன் ராட்சசனை வந்து எப்படியான தனக்கு தன் வசம் படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு. புரியுறதா? இந்த மலையகேதுங்கிறது நந்த வம்சத்தை சேர்ந்தவனுடைய அவளுடைய வம்சத்துல வந்தவன அவன் இல்ல இல்ல பர்வத ராஜனுடைய புள்ள அவனுக்கும் நந்த வம்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த பர்வதராஜன் வந்து சகாயம் பண்ணுறான் இவாளுக்கு, பட்டு அவனை வந்து சந்திரகுப்தனுக்கு அனுப்பின விஷகன்யாவானவள் அந்த பர்வதனை கொன்னுடுறான். ஓகே, அந்த மலையகேத்துவை வந்து மலையகேத்துக்கிட்ட சாணக்கியன் தான் கொன்னுட்டான்னுட்டு ராட்சசன் வந்து ராட்சசன் சாணக்கியன் தான் கொன்னுருக்கான் அப்படின்னு நம்ப வைக்கிறான், அதனால அவன் ஓடி போயிடுறான். புரியுறதா? அவன் வந்து அவனுடைய வசத்துக்கு போயிடுறான். யாருடைய வசத்துக்கு? ஆமா ஆமா இவனோட சேர்ந்துருக்கான், அமாத்திய ராட்சசனோட சேர்ந்துருக்கான். ஆமா
நான் வந்து அதாவது அந்த நந்த வம்சத்தில் இருக்கிற எல்லாரையும் அழிச்சு விட்டேன், அந்த சர்வார்த்த சித்தியும் அழிச்சு விட்டேன், இருந்தாலும் அந்த அமாத்திய ராட்சசனான இவனை பிடிச்சின்னு இருக்கான், இவனை பிடிச்சிட்டு நாளைக்கு வந்து எங்களை அழிக்கணுங்கிறத பார்க்குறோம் அப்படிங்கிறத இவர் சொல்கிறார். புரியுறதா? ஓகேவா? இங்கே வந்து அஸ்மாபிகின் இருக்கு இல்லையா, அந்த அஸ்மாபிகி அப்படிங்கிறது என்னென்னா கூட பீஜ பிரகாஷ அணு அணு பிரகாசனம் உத்வேதக, அந்த எங்களால் செய்யப்பட்டது இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால அங்கே வந்து அந்த உத்வேதம்ங்கிற ஒரு டைப் ஆஃப் முகசந்தியை சொல்கிறார். சரியா? இரு ராட்சசன் ஐஸ்வர்யாத் அனபேதம் ஈஸ்வரம் அயம் லோகஹ அர்த்ததஸ்ஸேவதே தம் கச்சந்தி அணு ஏ விபத்திஷு புனஸ்தே தத் பிரதிஷ்டாஷயா பர்த்துர்யே பிரலயே அபி பூர்வ சுக்ருத ஆசங்கேன நிஸ்ஸங்கயா பக்தியா காரியதுராம் வஹந்தி பகவஹ தே துர்லபாக துவாதிருஷாக. ஸோ வந்து உலகத்தில் வந்து எப்படிப்பட்டவா வந்து ஒரு சுவாமியை வந்து ஆசிரியம் பண்ணிட்டு இருக்காருங்கிறது தான் இந்த ஸ்லோகம். ஐஸ்வர்யாத் அனபேதம் ஈஸ்வரமயம் லோகா அர்த்தத்தேவதே அயம் லோகா, இந்த லோகமானது ஐஸ்வர்யாத் அனபேதம் அப்படின்னா ஐஸ்வர்யம் செல்வம் அதோட அந்த வைபவம் அதோட அனபேதம், அனபேதம்னா யுக்தம் நடத்தும் அதோட இருக்கிற ஒரு ஈஸ்வரம் ஒரு சுவாமினம் ஒரு சுவாமியை அர்த்தத பிரயோஜனவசாத்து சேவதே. ஸோ இந்த லோகத்தில் இந்த லோகா இந்த சம்சாரம் இந்த லோகமானது என்ன பண்ணும் அப்படின்னா வைபவத்தோட ஐஸ்வர்யத்தோட சம்பத்தோட இருக்கிற ஒரு சுவாமியே தான் எதுக்காக வந்து சேவதே அப்படின்னா அர்த்ததா சேவதே அப்படின்னா அந்த சுவாமி கிட்டேந்து அவளுக்கு ஒரு லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு சுவாமி கிட்ட ஆசிரியமாக இருக்கா சில பேர். சிலர் என்ன ஏ புனக விபத்திஷு தம் அனுகச்சந்தி தே தத்து பிரதிஷ்டாஷயா ஏ புனக, சில ஜனங்கள் என்ன அப்படின்னா ஏ ஜனாக சில ஜனங்கள் என்ன அப்படின்னா விபத்திஷு தம் அனுகச்சந்தி, விபத்திஷுனா கஷ்டகாலத்தில் கூட தம் அந்த சுவாமியை அனுகச்சந்தி அனுசரந்தி ஃபாலோ பண்ணுறா. ஏன் அப்படின்னா தே ஜனாக அவர்கள் எதுக்காக பண்ணுறா அப்படின்னா தத் பிரதிஷ்டாஷயா அந்த சுவாமிக்கு அந்த தலைவனுக்கு திருப்பியும் அவன் இழந்ததெல்லாம் கிடைக்காதா. அவன் ஒரு ராஜாவானவன் போர்க்களத்தில் தோத்துட்டா கூட அவனை ஆச்சரியம் பண்ணிண்டு சில பட்டர்கள் சில மந்திரிகள் இருப்பா, அதுக்கு காரணம் என்ன இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு இவன் தோத்தாலும் இவன் திருப்பியும் இந்த ராஜ்யத்தை இவனுக்கு திருப்பியும் அவன் கையில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் நிறைய அப்படிங்கிற காரணத்தினால அவனோட ஒட்டின்னு இருப்பான். அந்த ஆஷா ஆஷாங்கிறது ஒரு நம்பிக்கை பிரதிஷ்டாஷா பிரதிஷ்டாஷையா அவனுக்கு திருப்பியும் அந்த பிரதிஷ்ட பண்ணிடுவான் அந்த ஹி வில் எஸ்டாப்ளிஷ் த கிங்டம்ங்கிற ஒரு எண்ணத்தினால அவனோட கூட இருப்பா. துவாதிருஷாக கிருத்தினக ஏ பர்த்துகு பிரலயே அப்பி பூர்வ சுக்ருத ஆசங்கேன நிஸ்ஸங்கையா பக்தியா காரியதுகா துராம் வகந்தி தே துர்லபாக. ஆனால் துவாதிருஷாக அமாத்தியனை ராட்சசனை பார்த்து சொல்கிறான், அதாவது ஆகாசத்தில் நோக்கி சொல்கிறான் அங்கே ராட்சசன் இருக்குன்னு தான் நினச்சிண்டு துவாதிருஷாக ஒன்ன மாதிரி இருக்கிற கிருத்தினக, கிருத்தினகனா ராஜகாரத்தில் கிருத்தியாக ரொம்ப கிருத்தக்ஞாக அப்படி இருக்கிற ஏ பர்த்துகு ஒன்ன மாதிரி இருக்கிறவா சுவாமினக அந்த பர்த்துகு அந்த சுவாமியினுடைய பிரலையே அப்பி பிரலைய அப்பினா அவனுடைய நாசகாலே அப்பி பூர்வ சுக்ருத ஆசங்கேன அவன் முன்னாடி செய்த ஒரு உபகாரத்துக்கு ஆசங்கேன அதனா அதை மறக்காமல் அதை மறக்காமல் முன்னாடி வந்து தனக்கு வந்து இந்த ராஜாவான நந்தன் நல்லது நிறைய பண்ணியிருக்கான் நிறைய விஷயத்தை இவனுக்கு கொடுத்துருக்கான் அப்படிங்கிற ஒரு ஒரு சுவாமி பக்தி, அதனால் பிரலையே அப்பி நாசகாலே அப்பி
பூர்வஸ்கிருத ஆசங்கேன, முன்னாடி செய்யப்பட்ட உபகாரத்தினுடைய ஆசங்கேன அப்படின்னா அந்த சம்பந்தேன, அதை மறக்காமல் நிஸ்ஸங்கையா, பல பலத்தில் ஆசை ஆசை வைக்காமல். எனக்கு வந்து இப்போ வந்து இவன் வந்து ராஜா வந்து எல்லாம் அழிஞ்சாச்சு, நந்தனே இல்லை, இருந்தாலும் எனக்கு என்ன கிடைக்க போகிறது இப்போ இவர் அண்டி இருந்ததுனால அப்படிங்கிற ஒரு புத்தியோடு இல்லாமல் நிஸ்ஸங்கையா, பலாசக்தி பலத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருந்துண்டு, பக்தியா, பக்தியானா ஒரு பிரீத்தியா, ஒரு பிரீத்தியோட, காரியதுராம், காரியத்தை வகிக்கிறவா பகந்தி தே துர்லபாக புருஷாக, ஒன்ன மாதிரி பவாதிருஷாக பக்தியா காரியதுராம் வகந்தி துர்லபாக புருஷாக. ஸோ ஒன்ன மாதிரி நந்தனே இப்போ உயிரோடையே இல்லை, அவன் அந்த வம்சத்தில் யாருமே இல்லை, ஸ்டில் அந்த வம்சத்துக்கோசரம் நீ உழைக்கணும்னு நினைக்கிறியே, ஒன்ன மாதிரி இருக்கிற மனுஷா இந்த உலகத்தில் ரொம்ப குறைச்சல். கிளியரா இருக்கா? சேவா தர்மத்தை கிளியரா காமிக்கிறது. ஆமாம், இங்க வந்து அலங்காரம்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து வெத்திரேக அலங்காரம், சரியா? அதாவது லோகத்தில் சுவாமினுக்கிட்ட அர்த்தத்தக சேவத்தே சில பேர், அர்த்தம் போயிட்டா கூட திரும்பி வந்துடணும்னு நினைக்கிறவா சில பேர், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. இங்கே கரண்ட்லி சொல்கிறது ராட்சசனை பற்றி, ஆனால் ஒன்ன மாதிரி இருக்கிறவா பாரு, நீ அர்த்தத்தோடையும் அர்த்தத்தோடு அவன் இருக்கும்போதும் நீ இருந்த, இல்லாத போதும் இருந்த, நாச காலத்துலேயும் இருந்த, சமிருத்தி சம்பத் காலத்துலேயும் இருந்த, இப்போ அவன் உயிரோடையும் இருக்கிறது இல்லை அப்படியும் நீ இருக்க அப்படிங்கிறதுலாம் இங்கே ஒரு எத்தனை காலங்காரம், சரியா? பிடிக்காட்டி கூட அவனை வந்து வச்சனேகா தரித்திரதான்றது ஒண்ணு, இன்னொன்னு வந்து எனக்கு அவனை பிடிக்காது அதனால அவன் என்ன வேணா பண்ணட்டோங்கிற ஒரு எண்ணம் இல்லாம அவனை கம்ப்ளீட்டா வாட்ச் பண்றான் பாருங்க, அதுதான் இல்லையா? அண்ட் இந்த ஸ்டோரியில இப்படிப்பட்ட குட் நலன்களோட இருக்காங்கனாலதான் அவனை தான் பக்கம் இழுக்கணும்னு ட்ரை பண்றாரோ. ஆமா, அதுதானே ஃபர்ஸ்ட் கிளாஸே அதானே சொன்னேன், அதான் சொல். தான் இந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தோட இந்த மாதிரி இருக்கிறவா உலகத்துல கிடைக்கிறதே கஷ்டமாச்சே. கஷ்டம், ஆமா, தங்கச்சிக்கு இழுக்கணும்னு பாக்குறேன். ஆமா, அதுதான் அந்த விதுர நீதியில வருமே, சுலபாக புருஷாக ராஜன் சததம் பிரியவாதினக அப்ரியசிய பத்தியசிய வக்தா ஸ்ரோதா ச துர்லபா, இல்லையா? நல்லதை வந்து நம்மக்கிட்ட நம்மளை புகழ்ந்துட்டே இருக்கிறவா அந்த மாதிரி வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபக, அதே தானே உங்களுக்கு கிரார்த்த அர்ஜுனியத்துலேயும் ஃபஸ்ட்டு வரும். என்ன ஸ்லோகம் அது? ஹிதம் மனோஹாரிச்ச துர்லபம் வச்சா இல்ல. அதே மாதிரி இங்கே வந்து அந்த மாதிரி நல்லதை செய்யற ராட்சசன் இல்லாமல் பட் பயங்கர ஸ்கில்ஃபுல்லான பர்சன், அந்த மாதிரி ஒரு பர்சனை கூட வச்சுக்கணும் எப்பவுமேங்கிற மாதிரி இவர் சொல்கிறார், சரியா? நெக்ஸ்ட்டு கரெக்டா இருக்கா? மேல போலாமா? படிமா. அதரேவ அஸ்மாகம் த்வத் சங்கிரஹே யத்னஹ கதம் அசௌ விபலஸ்ய சாச்சிவ்ய கிரஹணேன சானுக்ரஹ ஸ்யாத். அதையேவ, அதனாலேயே நீ இந்த மாதிரி ஒரு பிரித்தியன் இருக்க பாரு, உன்ன மாதிரி இந்த ஒரு பிரித்தியன் வந்து உலகத்தில் பார்க்கறதே வந்து ரொம்ப துர்லபம். அப்படி இருக்கிற காரணத்தினால தான் அதையேவ அஸ்மாக்கம், இந்த காரணத்தினால்தான் எங்களுடைய த்வத் சங்கிரஹே பிரயத்தனக, ஒன்ன எங்களோட சேர்த்துக்கிறதுல ஒரு பிரயத்தனம், எங்களுடைய பட்சத்தில் உன்னை சேர்த்துக்கணும், ஆர் உன் பட்சத்தில் நாங்கள் சேரணும் அப்படிங்கிற ஒரு பிரயத்தனக, ஒரு பிரயாசம். கதமசோ விருஷலஸ்ய சாச்சிவ்ய கிரகணே சானுகிரக சியாத், என்னுடைய விருஷலனான சந்திரகுப்தனுடைய சாச்சிவ்யம் அந்த மந்திரி பதவியை எடுத்துக்கிறதுக்கு நீ எப்படி வந்து அனுகிரகம் பண்ணுவ அப்படிங்கிறதுக்கு தான், அதில் தான் என்னுடைய பிரயத்தனங்கள் எல்லாமே வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, புரியுறதா? அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த எல்லாமே நான் வந்து பண்ணுவேன், அதை குறித்து தான் என்னுடைய பிளாட்ஸ் எல்லாமே இப்போ, ஏன்னா இனிமேல் எனக்கு அழிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, மலையக்கு ஏற்றுங்கிறவன் ஒரு கொசு மாதிரி எனக்கு, நான் தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு யார் வேணும்னா எனக்கு ராட்சசன் உயிரோடு வேணும், உயிரோடு அவன் கொல்றதுங்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பட் அப்படிப்பட்ட ஒரு பிரித்தியன், அப்படிப்பட்ட ஒரு ராஜா கிட்ட இவ்வளோ ஒரு இந்த ஸ்வபாவத்தோட நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு பர்சன், என்னுடைய சந்திரகுப்தனுக்கு சச்சிவனாக வரணுங்கிறது தான் என்னுடைய மோட்டிவ்,
புரியுறதா? ஸோ வந்து இங்கே வந்து இந்த இந்த அத ஏவ அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்ட்ரெஸ்னாலே என்ன அப்படின்னா, பலலாபம் ஔத்சுக்கியம் ஆரம்ப அங்கே, அதில் விலோபனம்ங்கிற ஒரு பீஜகுண வர்ணனம், சரியா? ம், அந்த லாயல்ட்டி ஆஃப் ராட்சசனை பார்த்துட்டும் அவன் என் பக்கத்தில் வரணுங்கிற ஒரு எண்ணம், அதுக்கு உண்டான பிரயத்தனம், அதை குறித்து தான் இனிமேல் என் காரியங்கள்லாம் இருக்க போகிறது. ஏற்கனவே நான் பண்ண ஆரம்பித்தாச்சு, எக்ஸிக்யூட் நிறைய பண்ணியாச்சு, இன்னும் பண்ணுறதுக்கும் காரணம் என்ன, பீஜபூதமாக எது இருக்குது அப்படின்னா, இந்த ராட்சசன் என் பக்கத்தில் வந்து சேர்ந்தாகணும், சரியா? மேலபடி. ம், பிரஜாவிக்கிரமசாலினோ அபி ஹி பவேத் கிம் பக்திஹீனாத் ஃபலம், பிரஜாவிக்கிரம பக்தயஹ சமுதிதாஹ ஏஷாம் குணாஹ பூதயே தே பிருத்யாஹ நிருபதேஹே கலத்ரம் இதரே சம்பத்சு ச ஆபத்சு ச. அதாவது சில பேர் வந்து பக்தியோடு இருப்பா சுவாமிக்கிட்ட, ஆனால் அவளுக்கு வந்து பிரஜா புத்திசாலித்தனமும் கிடையாது, ஒரு தைரியமும் கிடையாது, கோழையாக இருப்பா. அப்படி இருக்கிற ஒரு பிரத்தியனால் என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் சில பேர் வந்து பிரஜா இருக்கும், விக்ரமம் அவனுக்கு, விக்ரமசாலினோ அப்படி, அவளுக்கு வந்து புத்திசாலித்தனம் இருக்குது, பராக்கிரமமும் இருக்குது, ஆனால் சுத்தமாக பக்தி கிடையாது. எங்கே எந்த ஒரு ராஜாவுக்கு பிரஜா விக்ரமம் பக்தி, எந்த ஒரு ராஜாவினுடைய பிரத்தியனிடத்தில் புத்திசாலித்தனம் பராக்கிரமம் ராஜாவினிடத்தில் பக்தி, இது மூணும் சேர்ந்து எந்த ஒரு பிரத்தியன்கிட்ட இருந்து அந்த பிரத்தியன் ஒரு ராஜா கிட்ட இருந்தானா, அந்த ராஜாவுக்கு தான் பூதையே சம்பத் சுச விபத் சுச ஆபத் சுச. அந்த அந்த பூபதே நிருபதேகே தே பிரத்தியாக பூதையே பவந்தி, அந்த பிரத்தியர்கள் தான் வந்து நல்லதுக்கு இருப்பா. மற்றவா எல்லாரும் என்னன்னா இதரே கலத்திரம். அப்படின்னா கலத்திரம்ங்கிறது இங்கே பத்னிங்கிற அர்த்தம், இதரே கலத்திரம்ங்கிற இதில் என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒரு கலத்திரம் ஒரு ஸ்திரீயானவள் ஒரு புருஷனால் சதா போஷிக்கணும் ரட்சிக்கணுங்கிற ஒரு ஒரு கட்டாயம் இருக்கோ, அதே மாதிரி இந்த பிரித்தியர்கள் எவாகிட்ட இந்த மூணும் சேர்ந்து இல்லாமல் ஒன்று ஒன்று ஒவ்வொரு குவாலிட்டி மாத்திரம் இருந்ததுன்னா, அந்த பிரித்தியர்களால் இந்த ராஜாவுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அந்த ராஜாவை அண்டி தான் அவா இருப்பாளே தவிர, அந்த ராஜா தான் அவளுக்கு ரட்சணம் கொடுக்கணுமே தவிர, அவளால் அந்த ராஜாவுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவள் எப்படி இருப்பா அப்படின்னா இதரே கலத்திரம். அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஸ்திரீயானவள் ரட்சிக்கப்பட வேண்டுமோ போஷிக்கப்பட வேண்டுமோ அதே அந்த மாதிரி அந்த பிரத்தியர்களானவள் ராஜாவால் காப்பாற்றப்படுகிற ஸ்திதியில் இருப்பாளே தவிர, அவள் ராஜாவுக்கு ரட்சணம் பண்ண மாட்டாள். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். புரியுறதா? அப்ராஜ்ஞேனச்ச காத்தரேனச்ச குணஹ ஸ்யாத் சானுராகேன கஹ. எவன், அதாவது அப்ராஜ்ஞேனச்ச காத்தரேனச்ச ஸ்யாத் பக்தியுக்தேன கஹ, பக்தியுக்தேன கஹ குண ஸ்யாத், அதாவது பிரஜா கிடையாது புத்திஹீனம், காத்திரம் அப்படின்னா கோழை பராக்கிரமமும் கிடையாது, ஆனால் அவள் எப்படி இருக்கா அப்படின்னா பக்தியுக்தேன குணக, அவன் அவகிட்ட என்ன குணம் இருக்குன்னா பக்திங்கிற ஒரு குணம் இருக்குது, ராஜா கிட்ட பக்தியோடு இருக்கணுங்கிற ஒரு குணம் இருக்குது. அந்த குணத்தினால என்ன கஹ குணக சியாத்து பக்தியுக்தேன, உனக்கிட்ட புத்திசாலித்தனமும் இல்லை உனக்கு தைரியமும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு குணத்தினால் கோ லாபக என்ன பிரயோஜனம்? மேலும் பிரஜா விக்ரமசாலினோ அபி ஹி பவேத் கிம் பக்திஹீனாத் பலம், ஒத்தன்கிட்ட புத்திசாலித்தனம் இருக்குது, அவனுக்கு வந்து ஒரு சூரதா இருக்குது, எல்லாம் இருக்குது, இருந்தாலும் அவனுக்கு வந்து ராஜா கிட்ட ஒரு பக்தி பாவம்ங்கிறது கிடையாது. ராஜா வந்து ரைட்டில் போனால் நான் லெஃப்டில் தான் போவேன்னா பிரயோஜனம் இல்லை. புரியுறதா? அந்த பக்தி ஹீனாத் பலம் என்ன கிம் பலம்? மேலும் பிரஜா விக்ரம பக்தயஹ சமுதிதாக ஏஷாம் குணாக தே பிருத்தியாக நிருபதேகே பூதையே. ஸோ வந்து ஏஷாம் எந்த ஒரு பிரத்தியர்களுக்கு பிரஜா விக்ரம பக்தயக சமுதிதாக குணாக, இந்த பிரஜா புத்திசாலித்தனம் பராக்கிரமம் அதுக்கப்புறம் பக்தி இது மூன்றும் சேர்ந்த குணங்கள் எந்த பிரத்தியர்களிடத்தில் இருக்கோ
ஆவார்கள் வந்து நிபதே நிருபதேகே சம்பத்சு ஆபத்சுச்ச பூதயே. ராஜாவினுடைய சம்பத் காலத்திலையும் சரி ஆபத் காலத்திலையும் சரி கஷ்ட காலத்திலையும் சரி அவர்கள் வந்து பூதையே ஒரு நல்ல வெல்ஃபேருக்கோசரம் இவா நிற்பா. இந்த பிரித்தியர்கள் யார்கிட்ட இந்த பிரக்ஞா விக்ரமம் பக்தி மூணு இருக்கோ. மற்றவா எல்லாரும் எப்படி அப்படின்னா இதரம் கலத்ரே இதரே கலத்திரம். மற்றவா எல்லாரும் எப்படின்னா எப்படி வந்து ஒரு ஸ்திரீயானவள் இவரால் ரட்சிக்கப்படணும் படணுமோ அந்த மாதிரி ஆயிடுவான். வெறும் பிரக்ஞாவும் விக்ரமமும் இருக்கும் ஆனா அவளுக்கு பக்தி இருக்காது சொன்னது. இந்த மூணு இருக்கிறவா தான் வந்து ராஜாவுக்கு வந்து உபயோகப்படுவா. மற்றவா எல்லாருக்கும் எல்லாராலையும் ராஜாவுக்கு உபயோகம் கிடையாது, ராஜாவால் வந்து அவளுக்கு உபயோகம் இருக்கும். இங்கேயும் உங்களுக்கு வந்து வெதிரே காலங்காரம் தான் சரியா. இது வந்து அந்த காலத்தை குறித்து எழுதப்பட்டது சார். இப்போ வந்து இத்தரைய கலத்திரம்னா அடிப்பா இல்லையா. இல்லை இல்லை சி இதை வந்து இல்லை 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 ஒரு நிமிஷம் இருங்கோ மாமா மாமா ஒரு நிமிஷம் இருங்கோ. இதில் இதை வந்து நீங்கள் வந்து இப்படியும் சொல்லலாம். இந்த 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 பிரக்ஞா விக்ரம பக்தையாக சமுதிதாக இருக்கு பார்த்தேளா ஏஷாம் குணாக பூதையே பூதையே சமுதிதாக நன்மைக்காக ராஜாவினுடைய நன்மைக்காக இந்த மூணு குணத்தோடு சேர்ந்து இருக்கிற பிரத்தியர்கள் ராஜானுடைய நன்மைக்காக இதரே பிரித்தியாக மீதி இருக்கிற சேவகர்கள் சம்பத்சு ஆபத்சூச்ச கலத்திரம் இவ அப்படின்னா மீதி இருக்கிறவா வந்து நல்லவா தான். இப்போ வந்து பக்தி யுக்தான ஒரு ஒரு சர்வன்ட் இருந்துட்டானா அவன் கெட்டவனா இல்லை. அதே மாதிரி அவன் வந்து பிரக்ஞாவோட இருக்கான் விக்ரம் பராக்கிரமத்தோடு இருக்கான் ஆனால் அவனுக்கு பக்தி கிடையாது. இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சேவகனானவன் ராஜாவுக்கு தேவை போர்க்களத்தில் சரியா. ஆனால் இந்த மூணும் சேர்ந்து இருக்கிறவா தான் அந்த ராஜாவுக்கு வந்து நன்னதை கொடுப்பா. மற்றவா எல்லாரும் சேவகர்கள் தான். அவள் வந்து ராஜாவை சம்பத் காலத்துலேயும் விட்டு கொடுக்க மாட்டா விபத் காலத்துலேயும் விட்டு கொடுக்க மாட்டா. எப்படி வந்து ஒரு ஸ்திரீயானவள் தன் புருஷனை சம்பத் காலத்துலேயும் விட மாட்டாளோ விபத் காலத்துலேயும் விட மாட்டாளோ அந்த மாதிரி அப்படி வச்சுக்கலாம். இது சரியா இருக்கா? இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த அன்வயம் இந்த வெத்திரேக்கம் அப்ப வந்து அந்த அனுபய பரியவசாயி மாதிரி இருக்குமா? அனுபய உபமானத்தையும் உத்கர்ஷமா சொல்லல, உபமேயத்தையும் உத்கர்ஷமா சொல்லல, ரெண்டுத்தையும் சமமா சொல்லல அந்த மாதிரி. அப்படியா? எனக்கு அந்த அந்த டைப் ஆஃப் வெத்திரேக்கம் நான் பார்க்கலையே. இங்கே வெத்திரேக அலங்காரம்னு போட்டார், நான் ஜஸ்ட் அதோடு தான் இது பண்ணேன். அது பார்த்து தான் நான் சொல்லணும் சரியா. பட் இந்த இந்த இது இது ஓகேவா கொஞ்சம்? ஓகே. இது இந்த வியாக்கியானம் எழுதுறவா அவளோட தாட் ப்ராசஸ் தான். இப்போ நீங்கள் வந்து பண்ணியிருக்கிறது வந்து ஒரு வசதியான தாட் ப்ராசஸ். இது 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 வந்து எல்லாருக்கும் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி அந்த ஜெண்டரையும் கஷ்டப்படுத்தாத மாதிரி ஒரு வியாக்கியானம் இது. அங்க அவர் போட்டிருக்காரு. அப்ப கூட தப்ப கூட எடுத்துக்க வேண்டாம். அவர் சொன்னது லிமிட்டட் பர்பஸ் தான் அந்த கலத்திரம். அங்க வந்து ஒன்னும் பொம்நாட்டிகளை அவமானப்படுத்துற மாதிரி எனக்கு படல மனசுல. அவனால காப்பாற்றிக்கு மேல எடுத்துக்க வேண்டாம். அந்த காலத்துல எழுதுனா அந்த காலத்துல பொம்நாட்டிகள்லாம் வேலைக்கு போலயே சாப்பிட்டுல. இல்ல அப்ப இப்படி இப்படி வச்சுக்கலாம். இதுலயும் கீழே இங்கதான் போட்டிருக்கார். அப்ப இதரே அப்பரே கேவலம் பக்தாக நது பிரக்ஞா விக்ரம ஷீலாக அவ வந்து கலத்திரம் போல. எப்படி வந்து பக்தி பாவத்தோட கலத்திரன் கலத்திரம் வந்து பத்தி கிட்ட இருப்பாளோ சுவாமி கிட்ட அதே மாதிரி அவ வந்து பக்தியோட இருக்கா மத்தவாளம் அப்படி வச்சுக்கலாம் சரியா. அதனால யாரும் நீச்சமா காமிக்கல சரியா.